ஆரம்பகுப்பு சமூக அறிவியலில் முதல் பருவத்துக்குன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சங்கம் வளர்த்த நகரம் எது? சங்கம் வளர்த்த நகரம் மதுரை. கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எது? கோவலன் மற்றும் கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார். மானாயன் என்பவன் யார்? மானாயன் என்பவன் பெருங்கடல் வணிகன். பூம்புகார் யாருடைய துறைமுகம்? பூம்புகார் சோழர்களுடைய துறைமுகம். பூம்புகார் கடலில் கடக்கும் இடம் மயிலாடுதுறைக்கு அருகில். பூம்புகார் கடலில் கடக்கும் இடம் மயிலாடுதுறைக்கு அருகில். கண்ணகியின் தந்தை பெயர்? கண்ணகியின் தந்தை பெயர் மானாயகன். கோவலனின் தந்தை பெயர்? கோவலனின் தந்தை பெயர் மாசாத்துவான். மாசாத்துவான் என்றால் என்ன? அதாவது மாசாத்துவான்ங்கிறது யாருன்னா பெரு வணிகன். அது மாதிரி மானாயகன் அப்படிங்கிறது பெருங்கடல் வணிகன், மாசாத்துவான்ங்கிறது பெரு வணிகன். பூம்புகாரின் சிறப்பை போற்றும் நூல் எது? பூம்புகாரின் சிறப்பை போற்றும் நூல் சிலப்பதிகாரம். பூம்புகார் துறைமுகம் எந்த கடலின் கரையில் அமைந்துள்ளது? பூம்புகார் துறைமுகம் வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. பூம்புகாரில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டவை? பூம்புகாரில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை. பூம்புகாரில் தரை வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது கருமிளகு. கடல் வழியாகனா குதிரை, தரை வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது கருமிளகு. புகாருக்கு தங்கம் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? புகாருக்கு தங்கம் வடமலை பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. ஈழத்திலிருந்து புகாருக்கு இறக்குமதி செய்யப்பட்டது எது? ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செஞ்சாங்க. தூங்கா நகரம் என அழைக்கப்படுவது எது? தூங்கா நகரம் மதுரை. பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லாங்காடியில் பொருட்களை வாங்கி செல்ல பாதுகாப்பாக விளங்கிய நகரம். ராத்திரி நேரத்தில் அல்லாங்காடியில் பொருட்களை வாங்கி செல்ல பாதுகாப்பாக விளங்கிய நகரம் எதுன்னா மதுரை. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பயணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செஞ்சவங்க 49 புலவர்கள். உவரி எங்குள்ளது? உவரிங்கிறது ஒரு பாண்டியர்களோட துறைமுகம். இது கொற்கைக்கு அருகில் உள்ளது. இஸ்ரேல் அரசன் சாலமன் முத்துக்களை எங்கு இருந்து இறக்குமதி செய்தார்? அவர் வந்து உவரியிலிருந்து இறக்குமதி செய்தார். இது வந்து பாண்டியர்களோட துறைமுகம். மதுரைக்கு அருகே அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடம்? மதுரைக்கு அருகே அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடம் கீழடி. தஞ்சை, திருச்சி, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்த பகுதிகள் அந்த காலத்தில் சோழ நாடுகளாக விளங்கினது. கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் சேர்ந்ததை சேரநாடுன்னு சொன்னாங்க. கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் சேர்ந்தது சேரநாடு. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்த பகுதிகள் பாண்டிய நாடு. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் சேர்ந்தது பாண்டிய நாடு. காஞ்சிபுரம், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் சேர்ந்தது தொண்டை நாடு. காஞ்சிபுரம், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் சேர்ந்தது தொண்டை நாடு. சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து. கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது? கோயில்களின் நகரம் காஞ்சி. ஏரிகள் மாவட்டம் காஞ்சி. ஏரிகளின் மாவட்டம் காஞ்சி. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம்? தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் காளிதாசர். புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சிபுரமும் ஒன்று என கூறியவர் யுவான் சுங்காங். புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சிபுரமும் ஒன்று என கூறியவர் யுவான் சுங்காங். தமிழகத்தில் முதன் முதலில் ஏராளமான பள்ளிகள் இருந்த இடம்? தமிழகத்தில் முதன் முதலில் ஏராளமான பள்ளிகள் இருந்த இடம் காஞ்சி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர் திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர் திருநாவுக்கரசர். காஞ்சிக்கு கூடுதல் படிப்பு படிக்க வந்த சீன பயணி யுவான் சுவாங். காஞ்சிக்கு கூடுதல் படிப்பு படிக்க வந்த சீன பயணி யுவான் சுவாங். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இருந்த இடம்? ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் மதுரை. சங்க காலத்தின் கால அளவு? சங்க காலத்தோட கால அளவு கிமு 3 நூற்றாண்டு முதல் கிபி 3 நூற்றாண்டு வரை.
இது வரைக்கும் வரலாறுல இருக்கக்கூடிய நாலு பாடங்களுக்கான முக்கியமான வினாக்கள் பார்த்தோம் முதல் வீடியோலையும் அதோட தொடர்ச்சி ரெண்டாவது வீடியோலையும். இப்போ புவியியல்ல இருக்க முக்கியமான கேள்வி பதில்களை பார்ப்போம். சோலார் என்பதன் பொருள் என்ன? சோலார் என்பதன் பொருள் சூரிய குடும்பம். சூரிய குடும்பம் எந்த விசையால் இணைக்கப்பட்டுள்ளது? சூரிய குடும்பம் ஈர்ப்பு விசையால் இணைக்கப்பட்டுள்ளது. எண்ணிலடங்கா விண்மீன் வான்பொருட்கள் எந்த நிகழ்வின் விளைவாக தோன்றியது? பெரு வெடிப்பின் விளைவாக. அதாவது எண்ணிலடங்கா விண்மீன் வான்பொருட்கள் எந்த நிகழ்வின் விளைவால் தோன்றியதுன்னா பெருவெடிப்பு நிகழ்வால். ஈர்ப்பு விசையால் ஒன்றிணைக்கப்பட்ட நட்சத்திரங்களின் தொகுப்பு. ஈர்ப்பு விசையால் ஒன்றிணைக்கப்பட்ட நட்சத்திரங்களின் தொகுப்பை விண்மீன் திரள் மண்டலம். விண்மீன் திரள் மண்டலம். புவி எந்த விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது? புவி எந்த விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளதுன்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்கள் எத்தனை? சூரிய குடும்பத்தில் மொத்தம் 8 கோள்கள் உள்ளன. கோள் என்பது என்ன? கோள் அப்படிங்கிறது சுற்றி வருபவர். சூரியனின் மேற்புற வெப்பநிலை எவ்வளவு? சூரியனின் மேற்புற வெப்பநிலை எவ்வளவு? 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள்? சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். எந்த இரு கோள்களுக்கு இடையே சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது? எந்த இரு கோள்களுக்கு இடையே சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது? செவ்வாய் மற்றும் வியாழன். மிகவும் வெப்பமான கோள் எது? வெப்பமான கோள் வெள்ளி. நிலவிற்கு அடுத்தபடியாக வானில் பிரகாசமாக தெரியும் கோள் எது? வெள்ளி. நிலவிற்கு அடுத்தபடியாக வானில் பிரகாசமாக தெரியும் கோள் வெள்ளி. இரட்டை கோள்கள் எது? இரட்டை கோள்கள்னா புவி மற்றும் வெள்ளி. பூமி சூரியனை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது? பூமி சூரியனை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுதுன்னா வினாடிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது. செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறமாக தோன்ற காரணம் என்ன? அதில் இரும்பு ஆக்சைடுகள், செவ்வாய்க்கோளில் இரும்பு ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த கோள் சிவப்பு நிறமாக தோன்றுது. வெள்ளியும் யுரேனஸும் சூரியனை எவ்வாறு சுற்றி வருகின்றன? வெள்ளியும் யுரேனஸும் சூரியனை எவ்வாறு சுற்றி வருகின்றன? கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வருகிறது. வெள்ளியும் யுரேனஸும் கிழக்கிலிருந்து மேற்காக சூரியனை சுற்றி வருது. உருளும் கோள் எது? உருளும் கோள் யுரேனஸ். தொலைநோக்கியால் முதலில் கண்டறியப்பட்ட கோள் எது? தொலைநோக்கியால் முதலில் கண்டறியப்பட்ட கோள் யுரேனஸ். யுரேனஸ் பச்சை நிறமாக தோன்ற காரணம் என்ன? யுரேனஸில் மீத்தேன் வாயு இருக்கிறதுனால அது பச்சை நிறமாக தோன்றுது. மிக அதிக துணைக்கோளை கொண்டுள்ள கோள் எது? மிக அதிக துணைக்கோள் கொண்டுள்ளது வியாழன். துணைக்கோள்களே இல்லாதது எது? துணைக்கோள்களே இல்லாத கோள்கள் புதன் மற்றும் வெள்ளி. சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். பூமியின் சுற்றுப்பாதை எவ்வாறு உள்ளது? பூமியின் சுற்றுப்பாதை நீள்வட்டமாக உள்ளது. பூமி சுழல்வதன் காரணமாக ஏற்படுவது? பூமியின் சுழல்வதன் காரணமாக இரவு பகல் ஏற்படுகிறது. சம இரவு மற்றும் பகல் ஏற்படும் நாட்கள் எது? சம இரவு மற்றும் பகல் ஏற்படும் நாட்கள், இரவு வந்து மார்ச் 31, பகல் செப்டம்பர் 23. லீஃப் வருடத்திற்கு எத்தனை நாட்கள்? லீஃப் வருடத்திற்கு 366 நாட்கள். பலத்த காற்றுகள் வீசக்கூடிய கோள் எது? பலத்த காற்றுகள் வீசக்கூடிய கோள் நெப்டியூன். மனிதன் தரையிறங்கிய கோள் எது? மனிதன் தரையிறங்கிய கோள் நிலா. பூமி சூரியனை சுற்றுவதால் ஏற்படுவது என்ன? பூமி சூரியனை சுற்றுவதால் ஏற்படுவது பருவகால மாற்றங்கள். செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அனுப்பிய விண்கலம் மங்கள்யான். செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அனுப்பிய விண்கலம் மங்கள்யான். பாஞ்சியா என்பது என்ன? பாஞ்சியா என்பது பெருங்கண்டம். உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. உலகின் மிகச்சிறிய கண்டம் எது? உலகின் மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. மன்னார் உயிர்கோள பெட்டகம் உள்ள இடம் எது? மன்னார் உயிர்கோள பெட்டகம் உள்ள இடம் இந்திய பெருங்கடல். உலகின் மிகப்பெரிய கடல் எது? பசிபிக். உலகின் மிகப்பெரிய கடல் பசிபிக். உலகின் மிகச்சிறிய கடல் எது? உலகின் மிகச்சிறிய கடல் ஆர்க்டிக். உலகின் உயரமான சிகரம் எங்குள்ளது? உலகின் உயரமான சிகரம் இமயமலையில் உள்ள எவரெஸ்டில் உள்ளது. சர்வதேச மலைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11.
ஆண்டீஸ் மலைத்தொடர், அதாவது உலகிலேயே நீளமான மலைத்தொடர் எங்குள்ளது? தென் அமெரிக்காவில். ராக்கி மலைத்தொடர் எங்குள்ளது? ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்காவில் உள்ளது. உலகின் மிக ஆழமான பெருங்கடல் எது? உலகின் மிக ஆழமான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடலின் வடிவம் என்ன? பசிபிக் பெருங்கடலின் வடிவம் முக்கோணம். இந்திய பெருங்கடலின் வடிவம் என்ன? இந்திய பெருங்கடலின் வடிவம் முக்கோணம். அட்லாண்டிக் பெருங்கடலின் வடிவம் என்ன? அட்லாண்டிக் பெருங்கடலின் வடிவம் எஸ் வடிவம். உலகின் கூரை என அழைக்கப்படும் உயர்ந்த பீடபூமி எது? உலகின் கூரை என அழைக்கப்படும் உயர்ந்த பீடபூமி திபெத். பீடபூமிகளில் நிறைந்து காணப்படும் வளம், பீடபூமிகளில் நிறைந்து காணப்படும் வளம் கனிம வளம். தக்காண பீடபூமி எதனால் ஆனது? தக்காண பீடபூமி எரிமலை பாறைகளால் ஆனது. இந்திய பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி எது? இந்திய பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி ஜாவா அகழி. மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி எது? மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி ஜிப்ரால்டர் நீர் சந்தி. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி எது? மலாக்கா நீர் சந்தி. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி மலாக்கா நீர் சந்தி. வங்காள விரிகுடா மற்றும் பாக் வளைகுடாவை இணைக்கும் நீர் சந்தி பாக் நீர் சந்தி. மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைப்பது ஜிப்ரால்டர். இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைப்பது மலாக்கா. வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைப்பது பாக். உலகிலேயே குறைவான மழை பொழியும் பகுதி? உலகிலேயே குறைவான மழை பொழியும் பகுதி வந்து ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர். உலகிலேயே அதிகமாக மழை பொழியும் பகுதி மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ராம். அதாவது குறைவானதுன்னா ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர், அதிகமாக மழை பெய்கிற பகுதினாக்கா மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம். 6 டிகிரி கால்வாய் எந்த இரு பகுதிகளை பிரிக்கிறது? இந்திராமுனை இந்தோனேஷியா. 8 டிகிரி கால்வாய் எந்த இரு பகுதிகளை பிரிக்கிறது? மாலத்தீவு மினிக்காய் தீவு. 9 டிகிரி கால்வாய் எந்த இரு பகுதிகளை பிரிக்கிறது? லட்சத்தீவு மினிக்காய் தீவு. அதாவது 6 டிகிரி கால்வாய் அப்படின்னா இந்திராமுனை இந்தோனேஷியா, 8 டிகிரி கால்வாய்னா மாலத்தீவு மினிக்காய் தீவு, 9 டிகிரி கால்வாய்னா லட்சத்தீவு மினிக்காய் தீவு.